வணக்க மக்களே, நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம உடலில் ரத்தத்தை அதிகரிக்க என்னென்ன உணவுப் பொருள்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த உணவுப் பொருள்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் பொதுவாக இன்றளவும் நம்மள பல பேருக்கும் வந்துகிட்டு தான் இருக்குது. உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். உடலில் ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அனிமியா, ரத்த சோகை அப்படின்ற சிம்டம்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம உடலில் ரத்தத்தை அதிகரிக்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம உடலில் ரத்தம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஆண்களுக்கு 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்க வேண்டும். பெண்களுக்கு 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். ஸோ இந்த சரியான அளவை ஏற்படுத்திக்க என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரத்தம் அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகளில் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் முக்கிய பங்கு வகிக்குது. ரத்தத்தை அதிகரிக்க விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அவசியமாகுது. அதனால நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழம், திராட்சை பழம் போன்றவற்றை நீங்க சாப்பிடணும். ஸோ விட்டமின் பி சி சத்து உங்களுக்கு அதிகரிச்சது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய ரத்தம் வந்து அதிகரிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை ரத்தம் அதிகரிக்க நீங்கள் எடுத்துக்கலாம். உடலில் இரும்பு சத்து குறைவதாலும் ரத்தம் நமக்கு குறைகிறது. அதனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள் போன்றவற்றை நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளும் போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை ரத்தம் அதிகரிக்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் மக்களே. ஸோ ஃபோலிக் அமிலம் அப்படின்ற இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உங்கள் உடலில் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களில் ஒன்று. ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் தான் ஹீமோக்ளோபினுடைய அளவு நமக்கு குறையும். அதனால் ஃபோலிக் அமிலம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள், வேர்க்கடலை, வாழைப்பழம், ப்ரக்கோலி, ஈரல் போன்ற இதில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபோலிக் அமிலம் அதிகரிக்கும். இதனால் ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ரத்த சிவப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்த சிவப்பணுக்கள் அதிகரித்தாலே உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்குதுன்றது அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு அனிமியா, ரத்த சோகை அந்த நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரத்த சோகை நோய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமல் போயிடும். மாதுளம் பழங்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். மாதுளையில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நார்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இது ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்க சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்குது. அதனால் நீங்கள் தினமும் ஒரு மாதுளம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மாதுளம் பழங்களை சாப்பிட்ற கஷ்டப்படுறவங்கள்லாம் கண்டிப்பாக தினமும் ஒரு மாதுளம் ஜூஸ் ஆகுது ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா குடிங்க. உங்களுக்கு இதன் மூலமாகவது ரத்தம் அதிகரிக்கும். பேரிச்சம்பழங்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். ஸோ இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா இந்த பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவில் சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கும். சர்க்கரை நோய் பிரச்சனை, சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டை நீங்கள் வந்து ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் இது போன்ற சத்துக்களை நிறைந்திருக்கு. இதனால் நீங்கள் தினமும் பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தினமும் பீட்ரூட் ஜூஸையாவது ஒரு டம்ளர் குடிங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். பருப்பு வகைகளை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள்லாம் ஹீமோக்ளோபினுடைய அளவை நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம், இந்த பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. ஸோ இதன் மூலமாக ரத்தத்தை நீங்கள் அதிகரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியமான உணவு பட்டியலில் சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ரத்தத்தை அதிகரித்து உடல் நன்மையோடு இருங்க. நன்றி மக்களே.